தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன்ஸ் தொழிற்சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் பாலு, செயலாளர் ராஜகோபால், பொருளாளர் சக்திவேல் தலைமையில் டெலிவரி மேன்ஸ் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க திரண்டு வந்தனர். இந்த கோரிக்கை மனுவில் கூறியிருப்பதாவது, நெல்லை மாவட்டத்தில் கேஸ் விநியோகஸ்தர்கள் டெலிவரி செய்யும் தொழிலாளர்களுக்கு மாதாந்திர ஊதியம் தருவதில்லை. வாடிக்கையாளர்களை நம்பிதான் டெலிவரி தொழிலாளர்கள் வாழ்கின்றனர். வாடிக்கையாளர்களிடம் பெரும் இனாம் தொகையில் பாதியை கேஸ் ஏஜென்சியும் பெற்றுக்கொள்கின்றன. கேஸ் டெலிவரி செய்யும் தொழிலாளர்களுக்கு டெலிவரி பாதுகாப்பிற்காக இன்சூரன்ஸ் செய்து தர வேண்டும், மாதாந்திர ஊதியம் வழங்க வேண்டும், இஎஸ்ஐ பிஎஃப் பிடித்தம் செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இன்றைக்கு திருநெல்வேலியில் உள்ள அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி செய்வோரோட கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் 40 வருஷம், 30 வருஷம், 20 வருஷம், 10 வருஷமா பணிபுரிகிறோம். எங்களுக்கு பணி உரிமை ஆணை இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. வாடிக்கையாளர் நம்பிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாடிக்கையாளர் கொடுக்கிற பணத்தை வச்சுதான் எங்கள் பிழப்பும் எங்கள் குடும்பமும் வாழ்கிறது. ஆனால் வாடிக்கையாளர்களிடம் வாங்குகிற பணத்தில் பாதியை அந்தந்த ஏஜென்சிகள் வாடகை என்கின்ற முறையிலே எங்களிடம் பாதியை வாங்கிக் கொள்கிறார்கள். நாங்கள் வாடிக்கையாளர்களே வாங்குகிற பணத்தை வாகனம் அவர்கள் தருகின்ற வாகனத்துக்கு வாடகை என்றவங்க பாதியை புரிஞ்சு விடுகிறார்கள். ஆகையால் அந்த ஒரு காரணம். கடைசியாக இன்றைக்கு இஎஸ்சி என்கின்ற ஒரு ரகசிய நம்பரை பொது வாடிக்கையாளர்களிடம் வாங்க சொல்லி புண்படுத்துகிறார்கள். ஆனால் 80% அந்த வாடிக்கையாளர் வீட்டில் பெண்கள் தான் இருக்காங்க. அந்த பெண்கள்கிட்ட நாங்கள் போய் அதிகமாக பேச முடியாது. அவங்க கையில் கைபேசி இல்லைங்கிறாங்க. அந்த மெசேஜுங்களாம் பார்க்க தெரியாதுன்னு சொன்னாங்க. அதையும் தள்ளுபடி பண்ண வேண்டும். இங்கே இந்த கொரோனா காலத்தில் கொரோனா நோயாளி இருக்கிற வீட்டுக்கே நாங்கள் சிலிண்டர் செலுத்தி போதும். அதான் உண்மை. இன்னைக்கு மருத்துவம் சொன்னாங்க, சுகாதார பணியாளர்கள், போலீஸ் அதிகாரிகள் இவங்கெல்லாம் நல்லா பணி செய்தாங்க. உண்மையில வரவேற்கத்தக்கது. இவருக்கு அடுத்தபடியாக கொரோனா நோயாளி இருக்கிற வீட்டுக்கே சிலிண்டர் சப்ளை செய்த ஒரே ஆள்னா இந்த கேஸ் தொழிலாளர்கள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஆகையால பல கோரிக்கைகள் வச்சு இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். மதிப்புக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர், 1000 தொழிலாளர்கள் திருநெல்வேலியில் பணியாற்றிருக்கோம். இந்த 1000 தொழிலாளர்கள் அல்ல, 1000 குடும்பங்கள். இந்த 1000 குடும்பத்துக்கும் ஒரு நல்ல வழிகாட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுக்க வந்திருக்கிறோம்.